வணக்கம். ஜெயச்சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இது ஒரு ரெண்டு நாளாக எடுத்த விலாக் தான். முந்தின நாள் நாங்கள் அன்னைக்கு மரக்கடைக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போது மரமெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துட்டோம். அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு இலகுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கடைஞ்சி கொடுப்பாங்க. ரெண்டு பக்கமும் ஏதோ அந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஆசாரிக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கு சுலபமாக, ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது இந்த பிளேடானது. இதில் ரொம்ப பத்திரமாக வேலை பார்க்கணும். அவங்க பார்த்து பார்த்து தான் செஞ்சாங்க. ஏன்னா நிறைய வருஷம் பழக்கம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு அண்ணன் அப்புறம் இன்னொரு அண்ணன்னு இருந்தாங்க, மூணு பேரும். அவங்களுக்கு வந்து நாள் முழுக்க, அதாவது அந்த இடம் முழுக்க வந்து அந்த கட்டையால் நிறச்சி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அந்த மர பட்டைகளாக தான் கிடந்தது, உதிர்ந்து உதிர்ந்து அந்த மர சுருளாக கிடந்தது. அதுக்குள்ளே தான் நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி, இவங்களெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா முழுக்க முழுக்க வந்துக்கிட்டே இருக்கும் கட்டைகள். இப்போ நம்ம ஒருத்தர் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்க, அவங்க வெட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அவ்வளோ லாவகமான வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நான் 4:30 எந்திரிச்சிட்டேன். நம்ம வீட்டு தெருவிலே ஒரு பால் காய்ச்சி வீடு, அங்கே தான் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்துட்டு பார்க்கும்போது நல்ல பொழுது, நல்ல புலர்ந்து போயிருந்தது. சூரிய பகவான் உதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன் அப்படின்னா, குளிச்சுட்டு வந்த உடனே குட்டியாக ஒரு கோலம் போட்டேன். ஆனால் அந்த கோலம் வந்து கொஞ்சம் காற்றுல அப்படியே பறந்து போயிடுச்சு. கோலம் போடுறதுக்கு முன்னாடி குக்கர் வச்சுட்டு போயிட்டு முதலே வாசல் தெளித்து விட்டுட்டேன். வாசல் தெளிச்சுட்டு வந்து குக்கரில் வந்து சுண்டல் வேக வச்சுட்டேன். கொண்டக்கடலை சுண்டலுக்காக கொண்டக்கடலை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உளுந்தம்பருப்பையும், ஏன்னா காலையில் பொங்கல் சாம்பார் வடை பண்ணலாம் அப்படின்னு, காலையில் சாப்பாடுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. நான் ஊரை வச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு எந்திக்கிறதுக்குள்ளே நல்ல பளபளன்னு பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொழுக்கட்டைக்கு மாவு பிசையலாம் அப்படின்னு கொஞ்சம் வெண்ணி உப்பு சேர்த்துக்கிட்டு, அதில் இந்த மாதிரி ரெண்டு சம்மடம் நிறைய உள்ள மாவு, ஏன்னா சைட்டில் வேலை பார்க்குற அண்ணன்மார்களுக்கும் கொழுக்கட்டை பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடித்தா தேவலாம் போல் இருந்தது. அதனால் இது வந்து இன்ஸ்டன்ட் தான், நரசூஸ் தான் எப்பயுமே வாங்குவேன். இல்லைன்னா பாரத் காஃபி அந்த சென்டரில் போயிட்டு பொடி திரித்து வாங்கிட்டு வருவாங்க. அது அவசரத்துக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் வாங்கி வச்சுப்பேன். எப்பயுமே கருப்பட்டி போட்டு தான் குடிப்பேன். இன்றைக்கி விரத நாள் அப்படிங்கிறதுனால கருப்பட்டி சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நான் நாட்டு சக்கரை மாதிரி வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அதை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி வேலையை அப்படியே தொடர்ந்தேன். ஏன்னா எப்படியும் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே ஆகிடும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கணும்ல, ஏன்னா வேலைகளும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக போகும். அதுக்கப்புறம் தேதி கிளிக்கிறதுக்காக கேலண்டர் பார்த்தேன். எப்போயுமே அம்மா சொல்லுவாள், தேதி கிளிக்கிறப்போ அந்த சிலம்பல் இல்லாமல் கிளிக்கணும் அப்படின்னு அம்மா எப்போயுமே சொல்லுவாள். முழுசாக கிழிச்சிடணும். அப்புறம் நல்ல நேரம் வந்து 9:30 மேலே கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சும்மா பார்க்கலாமே அப்படிங்கிறது மாதிரி பார்த்தேன். காலையில் 9:30 to 10:30, ஏன்னா வெள்ளிக்கிழமை எப்போதையுமே நமக்கு 10:30 மேலே ராகு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் போய் துர்க்கைக்கு விளக்கு போடுறது எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் 10:30 பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சுண்டலுக்கும் கொழுக்கட்டைக்குமே தேங்காய் தேவை அப்படிங்கிறதுனால, நம்ம வீட்டில் திருவிளக்கு குத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது கீழே வச்சு தேங்காய் துருவாங்க, அது இருக்குது. ஆனால் நமக்கு அந்த வேலைக்கு ஓடுற அவசரத்தில் நின்று நின்று தேங்காய் துருவி அப்படியே இதுலேயே துருவி பழகினதுனால நான் இந்த மாதிரி தேங்காய் துருவியில் தான் தேங்காய் துருவுவேன். தேங்காய் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு தேங்காய் அப்புறம் இன்னொரு அரை தேங்காய், 1.5 தேங்காய் எனக்கு ஆச்சு. மொத்தமாக திருவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பூரணத்துக்காக தேங்காய் பூவை கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வெல்லம் தட்டி தான் சேர்த்துக்கிட்டேன். நான் பாகு எடுத்து சேர்க்கல. இன்னும் வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லமாக தான் இருந்தது அப்படிங்கிறதுனால தட்டி சேர்த்துட்டு பூரணம் வச்சு, ஏற்கனவே நம்ம சேனலில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பங்கு அரிசிக்கு 1 பங்கு
சிறுபருப்பு. அதுக்கப்புறம் நான் வந்து வேகும் போதே கொஞ்சம் சீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு வேக வச்சிடணும். அப்புறம் தாளிக்கிறப்பவும் நம்ம வந்து அதை அதே மாதிரி சீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு ஒரு திருக்கு திருக்கிட்டு தாளிப்போம். இது வந்து சுண்டலுக்காக நான் இந்த பக்கம் சுண்டல் வேக வச்சு ஏற்கனவே எடுத்தாச்சு கொண்டக்கடலையை, அதுக்காக தாளிச்சுட்டு சுண்டல் தயார் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் பொங்கல் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கு மேலேயே சாம்பாருக்கும் சிறுபருப்பு குக்கர்லேயே வச்சுட்டேன், இல்லைன்னா வெளியில் வச்சு தான் வேக வைப்பேன். இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நம்ம கொஞ்சம் கடகடன் வேலை நடக்கணும், ஏன்னா இந்த வேலையும் பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்கணுங்கிறப்போ பசிச்சிரும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அப்படிங்கிறதுனால குக்கரை உபயோகப்படுத்துவேன் அந்த மாதிரி நாட்களில் மட்டும். அப்புறம் வடை பண்ணுறதுனால கொஞ்சம் வெள்ளை சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தேங்காய் சட்னியும் தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் செஞ்சோம் நம்ம வீட்டில், சாம்பார் தயாராகிடுச்சு. சாம்பாருக்கும் கையோட அதுக்கும் சேர்த்து தாளித்து கூட்டிட்டேன். அப்புறம் காலையில் சாப்பாடு பொங்கல் சுண்டல் சாம்பார் சட்னி உளுந்து வடை அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, இதுதான் காலையில் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரசாதமெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சைட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மா அண்ணன்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தது. பிரசாதத்தை பகிர்ந்து அவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டது, சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இது வந்து காம்பவுண்டு சுவருக்காக கல்கட்டு எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. மேலே வரைக்குமே நின்று பார்த்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.